இதெல்லாம் இது என்ன பூ பயிரிட்டு இருக்கீங்க? இது இது வந்து வெல்வெட் பூ சொல்லுவாங்க. கோழி கொண்டது நீங்கள் கோழி கொண்டது தாங்க சொல்லுவாங்க. இது ஏன் கோழி கொண்டது சொல்லணும்னா, நம்மளுக்கு கோழி கோழியோடைய சேவல் இருக்குது இல்லைங்களா, அந்த சேவலோடைய கொண்ட மாதிரியே இருக்கும் பார்த்தீங்க. புரியுது. அதனால் வந்து இதை வந்து கோழி கொண்டது சொல்லுவாங்க. இதுதான் இருக்குது. ஆமாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து மாலைலாம் கட்டங்க இல்லைங்களா, அந்த மாலை கட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. மாலை கட்டுறதுல வந்து இப்போ சாமந்தி பூ சம்பி பூ வச்சு கட்டினாங்கன்னா, அதுக்கு மேலே வந்து இது தலைய தலைப்பில் வச்சு கட்டுவாங்க. ஓகே ஓகே. நல்லா மாலை வந்து கலராக இருக்குதுங்க. நீங்களே பார்த்துருவீங்க நிறைய மாலை. ஆமாம், நிறைய இதில் பார்க்க முடியுது. இது எப்படி பயிர் எந்த மாதிரி, இது லாபம் எந்த மாதிரி அமையும்? இது பயிர்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை வந்து கொஞ்சம் மொத்தம் விடுவோங்க. இப்போ கழனியில் வந்து எல்லா பூவும் அறுக்க மாட்டோம். அறுக்கும்போது இது மாதிரி பெரிய பெரிய பூவாக பார்த்து மொத்தம் விட்ருவோங்க. பூ செடியிலே விட்டுவோம். செடியிலே விட்டு என்ன பண்ணுவோம், இந்த செடியை மட்டும் அப்படியே அது அந்த பூவை மட்டும் அறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மொத்தம் உடனே அறுத்து எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வச்சிருக்கோம். இது பயிர் இதோட தர்பூசணியாக இருக்குங்களா இது? ஆமாங்க. இதில் நான் ஏற்கனவே வந்து கோழி கொண்ட பூ நட்டு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. அதை நட்டு வச்சுட்டு அதை சாகுபடி செஞ்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன். அந்த விதையெல்லாம் கீழே கொட்டியிருந்த விதையெல்லாம் இப்போ திரும்பி முடிச்சிருக்கேன். நான் என்ன பண்ணால் கழிஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படியே. இதில் எனக்கு இதில் ஒரு ஈல்டு கிடைக்குங்க. தர்பூசணி போட்டு முடித்தேன், இதில் ஒரு எனக்கு ஒரு ஈல்டு கிடைக்குங்க.